வணக்கம். நான் மருத்துவர் க. ஸ்ரீதர். இங்கே அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவில் வந்து நான் கால்நடை மருத்துவராக வந்து பணியாற்றி வருகிறேன். இந்த கோடைக்காலம் ஆரம்பித்த அப்புறம் வந்து இந்த வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இருக்குது. இந்த வன உயிரினங்கள் அவங்கள பாதுகாக்கிறதுக்காக, அவங்கள வந்து இன்னும் கொஞ்சம் சிறப்பாக கவனிச்சிக்கிறதுக்காகவும் நாங்கள் சில ஏற்பாடுகள் பண்ணியிருக்கோம். அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா, இந்த பறவைகள் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த வெயிலில் வர காற்று ரொம்ப அனல் காற்றாக இருக்கும். அதுக்காக வந்து கோணிகள் வந்து கூண்டுகளை சுற்றி கட்டி அது மேலே தண்ணீர் பீச்சி அடிக்கும்போது இந்த காற்று அதில் மோதி உள்ளே வரும்போது அவங்களுக்கு ஈரப்பதத்தோட குளிர்ச்சியாக வரும். இதனால் உள்ள ஹியூமிடிட்டியும் டெம்பரேச்சரும் கொஞ்சம் மெயின்டைன் ஆகுது. இதனால் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்ல உகந்த சூழ்நிலை உருவாகுது உள்ள. அதனால் அவங்களுக்கு இந்த வெப்பத்தால் வர பாதிப்பு குறைஞ்சிடும். இந்த மாதிரி கிங்கோப்ரா பாம்பு வச்சுருக்கோம், அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபாகர்னு சொல்லுவாங்க. இந்த கிட்டத்தட்ட பனித்துளிகள் மேலே விழுற மாதிரி பண்ணி ஏற்பாடுகள் பண்ணி வச்சுருக்கோம். காண்டா மிருகங்களுக்கு வந்து ஷவர் மேலேருந்து குளியல் பீர்த்தி அடிக்க தண்ணி பீர்த்து அடிக்கிற மாதிரி வந்து ஏற்பாடுகள் செஞ்சுருக்கோம். யானைகளுக்கும் ஷவர்கள் செஞ்சுருக்கோம். சிம்பான்சி குரங்குகள் அவங்களுக்கும் வந்து அந்த மாதிரி ஷவர் ஏற்பாடுகள் பண்ணியிருக்கோம். அப்புறம் பல விலங்குகளுக்கு பார்த்திங்கன்னா ஐஸ் கட்டிகளில் உறைய வைத்த உணவுகள், குரங்குகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸை வந்து அந்த மாதிரி நாங்கள் ஐஸ் கட்டியில் உரைய வச்சு தரோம். மாமிச உண்ணிகளுக்கு வந்து கறியை வந்து அந்த மாதிரி ஒரு ஐஸ் கியூப்பில் உரைய வச்சு கொடுக்குறோம். அவங்களுக்கு அவங்க இதை இந்த வெயில் நேரத்தில் இதை கொடுக்கும்போது அவங்களுக்கும் வந்து இந்த அந்த வெயிலை வந்து அவங்க மீட்டு அந்த வெயிலோட வெப்பத்திலேருந்து கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ரிலீஃப் கிடைக்குது. புலி சிங்கங்கள் அந்த மாதிரி கார்னிவோரஸ் அனிமல்னு சொல்லுவோம், அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கறியை வந்து ஐஸ் கட்டியில் உரைய வச்சு தரோம். ஸோ இது இந்த மாதிரி வெயில் நேரத்தில் அது அவங்க சாப்பிடும் போது அவங்களுக்கு கொஞ்சம் அந்த வெப்பத்திலேருந்து ஒரு நிவாரணம் கிடைக்குது. அது இல்லாமல் நம்மக்கிட்ட வந்து இந்த மலபார் ஜெயின்ஸ் குரல்னு சொல்லுவோம், அவங்களாம் கொஞ்சம் குளிர்ந்த பகுதியிலேருந்து வந்தவங்க, அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து ஐஸ் கட்டியில் உரை வச்சு தரும். அவங்களும் அதை விளையாடிட்டே மகிழ்ச்சியாக வந்து இதை சாப்பிட்டு அவங்க இந்த வெப்பத்தை பாதிப்புலேருந்து வெளியே வந்துக்கிறாங்க. அப்புறம் புலிகளுக்கு மற்ற விலங்குகளுக்கும் பார்த்திங்கன்னா இந்த வெயில் நேரத்தில் மேலே வந்து தண்ணியை வந்து பீர்ச்சி அடிப்பாங்க கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு ஷவர் ஃபீலிங் கொடுக்கறதுக்கு. இந்த வாட்டர் வந்து மேலேருந்து அந்த மழை துளிகள் மாதிரி விழும்போது காற்றில் பட்டு வரும்போது அவங்களுக்கு கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும், அந்த குளிர்ந்த தன்மையை தரும். இதை வந்து அவங்க நிறைய பேர் என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த தண்ணி அவங்க எடுத்துகிட்டு வரும்போதே வந்து அவங்களே ரெடியாக வருவாங்க ஷவர் பாத் எடுத்துக்கிறதுன்னு சொல்லிட்டு. புலிகள் தான் பார்த்திங்கன்னா தண்ணியை விரும்பக்கூடிய ஒரு பூனை வகையை சேர்ந்ததுன்னு கூட சொல்லலாம். சிங்கமோ இல்லை லெப்பர்ட்ஸ்ன்னு சொல்கிறவங்களாம் வந்து அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க ஹோட்டலில், ஆனால் அவங்களே இந்த வெயிலில் வந்து தண்ணி அடித்தா பரவாயில்ல அப்படின்ற அளவுக்கு ஆகிட்டாங்க. அப்புறம் நம்மக்கிட்ட ஹிமாலயன் பிளாக் பேர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கரடி வகை இருக்குது. அவங்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் குளிர்ந்த பிரதேசத்துலேருந்து வந்தவங்க, அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா அந்த தொட்டியில் வந்து நாங்கள் கொஞ்சம் ஐஸ் கட்டிகள் போட்டு வச்சுருவோம், அதில் அவங்க போய் வாட்டர் பாத் மாதிரி எடுத்துப்பாங்க. அப்புறம் ஐஸ் கட்டிகளில் அவங்களுக்கான ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸை வச்சு தருவோம். அதை வந்து போட்ட உடனே அவங்க சாப்பிட்றது கிடையாது, அதில் வந்து கையை வச்சு தேய்ச்சி அந்த குளிர்ந்த தன்மையை வந்து ரொம்ப நேரம் அதில் விளையாடி ஃபீல் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் ஐஸ் கட்டிலாம் கரைய ஆரம்பித்தப்புறம் தான் நிறைய வாட்டி சாப்பிடுவாங்க. நீங்களே அந்த வீடியோவிலேயே பார்க்கலாம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.